ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ரேஷன் பச்சரிசியை வச்சு ஒரு சூப்பரான கிச்சடி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் பச்சரிசி ரேஷன் பச்சரிசிங்கிறது 1.5 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன், 1.5 கிளாஸ் அளவுக்கு சிறுபருப்பை எடுத்திருக்கேங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாங்க. ஸோ நார்மலாக வந்து நம்ம பச்சரிசியில் வந்து நாஸ்டா போடுவோம், டிஃபனுக்காக நம்ம வந்து ஊற வைப்போம். நான் எப்போவுமே வந்து செய்கிற வேலை தான் இது, மார்னிங் டிஃபனுக்காக நான் இது செஞ்சுட்ருக்கேங்க. ஸோ நல்லா ஊற வச்சாச்சு. இப்போது அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி கூடவே 2 பச்சை மிளகாவையும் நம்ம எடுத்து வச்சுருக்கேங்க, இதை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்காக தேவையான அளவு உப்பு, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் சேர்த்துக்கிறேங்க, கல் உப்பு. ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா வதங்க விட்டுடலாம். ஸோ ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகட்டும். அதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நல்லா பழுத்த தக்காளி, 1 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா ரஃப்பாகவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஆக்கிறதுக்காக மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. ஸோ இது கூடவே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருள், இந்த கிச்சடிக்கு நல்லா ஃப்ளேவரை கொடுக்க போகிறது வந்து புதினா தாங்க. ஸோ நான் புதினா 1 காய்ப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க, நம்மளோட விருப்பம் தான். ஆனால் புதினா போட்டால் தான் அதோடய ஃப்ளேவரே முழுசாக கிடைக்கும். இது செய்கிறது ரொம்பவே சுலபங்க. ஸோ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பையும் சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பு சேர்த்துட்டு ஒரு மிக்ஸப் பண்ணிவிட்டு, ஸோ இது சீக்கிரமாக வெந்து வர்றதுக்காக காலையில் டிஃபன் செய்கிறோம் இல்லையா, குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகணும், லேட் ஆகிடும்னு சொல்லி நான் இன்னொரு அடுப்பில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியை வந்து வச்சுருக்கேங்க. இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் நான் சேர்த்துப்பேன். ஸோ நல்லாவே சூடாகிடுச்சு. இப்போ நான் அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். ஸோ நம்ம எந்த அளவுக்கு அரிசி யூஸ் பண்ணுறோமோ அதை விட 3/4 பங்கு வந்து தண்ணியை சேர்க்கணும். ஸோ நம்ம வந்து 2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்தோம் இல்லையா, அரிசி பருப்பு ரெண்டுமே சேர்த்து 2 கிளாஸ் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட 1-8 கிளாஸை விட கொஞ்சம் குறைவான தண்ணியை நம்ம சேர்த்துக்கணுங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ தண்ணி நான் சேர்த்துட்டேன். இப்போது 1-2 விசில் வச்சு நான் எடுத்துக்க போகிறேங்க. அவ்வளோதான், ரொம்ப பர்ஃபெக்டான, ரொம்ப சிம்பிளான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். இது வந்து கிச்சடிங்க, பச்சரிசி ரேஷன் பச்சரிசியை வச்சு நம்ம செய்கிறது. இதுக்கு வந்து ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. புதினா ஊறுகாயும் இதுக்கு சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.